அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, உங்களுடைய பாதி சுமைக்கு காரணம் என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒவ்வொரு மனிதருக்கும் சுமைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. இந்த சுமைகளில் பாதி சுமைக்கு காரணம் உங்களது தேவையற்ற பேச்சும் அதீதமான சிந்தனையும். நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். தேவையற்ற பேச்சு உங்களுக்கு சுமைகளை அதிகப்படுத்தும். அதே போல உங்கள் சூழ்நிலையை தாண்டி உங்கள் குடும்ப சூழல் மற்றும் உங்களது தொழில் சூழல், இதை தாண்டி நீங்கள் சிந்திக்கும் சிந்தனையும் உங்களுக்கு கூடுதலான சுமைகளை ஏற்படுத்தும். எனவே தேவையற்ற பேச்சை தவறுங்கள், அதீதமான சிந்தனையை தவிர்த்து விடுங்கள், உங்கள் பாதி சுமைகள் குறைந்துவிடும். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.